வணக்கம் நண்பர்களே, நம்ம நேயர்கள சுற்றுலா வர விரும்புவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, சார் கொஞ்சம் காசு கம்மியா வரக்கூடிய சுற்றுலாவை சொல்லுங்களா சார், கொஞ்சம் கட்டணங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, 30,000-25,000 அப்படிங்கறதுனால வந்து கொஞ்சம் சிக்கனமா கூட்டு போற அந்த டிராவல்ஸ் நமக்கு தெரியும் சார், அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த ஜூன் மாதம் 2024 ஜூன் மாதத்துல நாம் பார்க்கக்கூடிய இந்த சுற்றுலாவில் வந்து அலகாபாத், அதாங்க திருவேணி சங்கமம், அப்புறம் வந்து அயோத்தி ராமர் கோவில், அப்புறம் வந்து காசி, கயா, புத்தகயா, இவை அனைத்தையும் பார்த்துட்டு வரப்போகிறோம். அதுவும் வெறும் 16,900 ரூபாய், முன்பணம் 7,500 ரூபாய். இந்த சுற்றுலா பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஸ்ரீ சக்குரு சாய்ரான் டிராவல்ஸ் வழங்கும் காசி அயோத்தி ஆன்மீக சுற்றுலா. இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் ஜூன் மாதம் 17ஆம் தேதி, நிறைவடையும் நாள் ஜூன் மாதம் 25ஆம் தேதி. குறிப்பா ஒன்று சொல்ல விரும்புறேன், இந்த டூருக்கான அந்த புக்கிங் டேட், ரயில்வே அந்த டிக்கெட் புக்கிங் டேட் ஏற்கனவே தொடங்கிருச்சு, ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே நீங்கள் புக் பண்ண விரும்பினால் இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு கிழத்து அந்த சொல்லக்கூடிய நம்பருக்கு போன் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேட்டு உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள். இந்த டூர்ல நம்ம சென்னை பெரம்பூர்ல இருந்து கிளம்பி முதல்ல போய் சென்றடையக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாக்க பிரயாக்ராஜ் ஜங்ஷன், அதாங்க அலகாபாத். இந்த அலகாபாத்ங்கிறது திருவேணி சங்கமம், அங்க நீராட போறோம். சோ அங்க போன உடனே இரவு நேரத்துல சுமார் 1-2 மணி அளவுல போய் சேரனால இங்க மட்டும் அலகாபாத்ல மட்டும் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஹால் அகாமடேஷன் ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு தருவாங்க. அது முடிச்ச உடனே காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நேரம் திருவேணி சங்கத்துக்கு குளிக்கிறது கூட்டு போயிருவாங்க. அது மட்டுமல்ல அங்க வந்து பார்க்கக்கூடிய அந்த பாதாள அனுமார் கோயில், நேரு இல்லம், 51 சக்தி பீடங்கள் உண்டான அந்த சக்தி பீடத்தையும் நம்ம பார்த்துட்டு அங்கிருந்து நேரம் அயோத்திக்கு டிராவல் பண்ண போறோம். இந்த டூர்ல அடுத்து பார்க்கக்கூடிய இடம் வந்து அயோத்தி ஸ்ரீ ராமர் கோயில். புதிதாக கட்டப்பட்ட அந்த அயோத்தி ராமர் கோயிலை இங்க தரிசனம் பண்ணிட்டு அயோத்தியில பார்க்கக்கூடிய முக்கியமான அடுத்த இடங்களையும் பார்த்துட்டு அங்கிருந்து நேரம் எங்க வர போறோம், காசிக்கு திரும்பி வர போறோம். காசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காசியை பொறுத்த வரைக்கும் கங்கா ஆர்த்தி, காசி விஸ்வநாதர் கோயில், அன்னபூரணி கோயில், காசி விசாலாட்சி கோயில், காலபாரர் கோயில், இது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்க கிட்டத்தட்ட 2 நாள் அங்க நம்ம தங்க போறோம். அதை முடிச்சுட்டு கயா புத்த கயா பார்ப்பதற்கு அங்க போக போறோம். சோ கயா புத்த கயால பாத்தீங்கன்னாக்க நம்ம முன்னோர்கள் செய்ய வேண்டிய அந்த தர்ப்பண மரியாதையை செஞ்சுட்டு அங்கிருந்து மீண்டும் காசிக்கு புறப்பட்டு வந்து காசியில வந்து நேரம் இங்க திருப்பி வர போறோம், சென்னைக்கு திருப்பி வர போறோம். அதுல ஒரு கூடுதலாக ஒரு தகவல், காசியிலிருந்து பெரம்பூர் வழியா வரவுக்கிறவங்களுக்கும் இதுல ஏற்பாடு செய்ய தரப்படும். இல்ல நான் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்கள் வரைக்கும் போறதுனால நாம புறப்படுற டேட் அன்னைக்கு அந்த தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸும் கிளம்புறதுனால சோ தென் மாவட்டங்கள், அதாவது எங்க விழுப்புரத்துல இருந்து கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, அப்புறம் திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், இந்த எல்லா ஊர்ல உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு நீங்க விரும்பினால் உடனடியாக புக் செய்தால் மட்டுமே அந்த காசி தமிழ்ச்சங்கம் ட்ரெயின்ல உங்களுக்கு டிக்கெட் ரிசர்வ் செய்ய தரப்படும். ஏனென்றால் அதுக்கு இன்னும் டிக்கெட் இருந்துகிட்டு இருக்கு, நீங்க விரைவாக புக் பண்ணீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் ஜேர்னி வந்து நேரடியாக கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய கிட்டத்தட்ட தமிழ்நாடே ரவுண்ட் அடிச்சு வரக்கூடிய அந்த ட்ரெயின்ல உங்களுக்கு புக்கிங் செய்து தரப்படும். மற்றவர்களுக்கு வழக்கம் போல பெரம்பூர்ல இறங்கி திருப்பி அவரோட ஊருக்கு போற மாதிரி ஐடியா செஞ்சு தரப்படும். சோ அந்த ட்ரெயின் வந்து பெரம்பூர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போறதுனால அந்த ரூட்ல போறவங்களும் இறங்கிக்கிற மாதிரி ஏற்பாடு செய்து தரப்படும். சரி, இப்ப இந்த டூருக்கான கட்டணம் பார்ப்போம். இந்த கட்டணம் பாத்தீங்கன்னாக்க 16,900 மட்டுமே, 16,900, 16,900 ரூபாய் கட்டணம். இந்த கட்டணத்துக்கான அட்வான்ஸ் முன்பணம் 7,500, நீங்க முதல்ல 7,500 மட்டும் கட்டினா போதும், மீதி உள்ள பணமானது அந்த டூர் கிளம்புவதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டியிருக்கும். சரி, இந்த 7,500 ரூபாய் முன்பணம் கட்டின உடனே உங்களுக்கு என்ன நடக்கும்னா, போக வர தேடி ஏசி ட்ரெயின் டிக்கெட் எடுத்து அனுப்பி வைக்கப்படும். அடுத்தது தங்குமிடங்கள் அனைத்தும் ஏசி அறைகள், விதிவிலக்கு அலகாபாத் மட்டும், அலகாபாத்ல மட்டும் நான் ஏசி ஹால் அகாமடேஷன். ஏன்னா அது நம்ம தங்க போற நேரம் சில மணி நேரங்கள் மட்டும்தான், சோ அந்த இடத்துல மட்டும்தான் ஹால் அகாமடேஷன், அதெல்லாம் இந்த பக்காவா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மற்ற இடங்கள்ல போனா 2 பேர்கள் 3 பேர்களுக்கு ஏற்ப தனியாக ஏசி தங்கும் அறைகள் செய்தரப்படும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க டிரான்ஸ்போர்ட் போற பாத்தீங்கன்னாக்க ஏசி பஸ் அல்லது வேன், 3 வேளை தென்னிந்திய சைவ உணவு தரப்படும். இதுல வந்து ட்ரெயின்ல போகும்போது வரும்போது மட்டும் ட்ரெயின்ல உணவு தர இயலாது, தனியா சமைச்சு அந்த சாப்பிடக்கூடிய வழி அதுல கிடையாதுங்கிறதுனால
நாங்க வாங்கி கொடுத்தாலும் ட்ரெயின்ல கீழே தான் வாங்கி கொடுக்க போறோம். சோ எனவே அது அந்த காசு உங்கள்கிட்ட வாங்கி வாங்கி கொடுக்கறது போல நீங்களே வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அல்லது நீங்களே பார்சல் கொடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு குறைந்தபட்ச கட்டணத்துல காசி, கயா, புத்த கயா, அலகாபாத், அயோத்தி ராமர் கோயில் இவ்வளவும் சுத்தி பார்ப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த அனைத்து தகவல்களுக்கும் நமது இந்து ஒரு தகவல் திருச்சியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.